தொடர் இணைப்பில் பக்க மின்திரையாக்கிகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த மின் சுற்றில் இது தொடர் இணைப்பு, இது இரண்டும் பக்க இணைப்புகள். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் ஒரு பல்பும் ஒரு ஃபேன் இணைக்கப்பட்டிருக்கு, மற்ற ரூமில் ஒரு பல்பும் ஒரு ஃபேன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரூம்லேருந்து வயர் அடுத்த ரூமுக்கு செல்கிறது, சரியா? இப்போது ஒரு ரூம் ஒரு அறையில் உள்ள பல்பும் ஃபேனும் பக்க இணைப்பில் உள்ளன. ரெண்டு சுவிட்ச் இருக்குது, அதனால் ரெண்டு பல்புக்கு ஒரு சுவிட்ச், ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும். அப்போ ரெண்டு மின் சுற்று இருக்குது. அது மாதிரி இன்னொரு அறையில் இருக்கக்கூடிய பல்புக்கும் ஃபேனுக்கும் தனித்தனி சுவிட்ச் இருக்குது, அதனால் ரெண்டு மின் சுற்றுகள் ரெண்டு மின் சுற்றுகளும் பக்க இணைப்பில் இருக்கிறது. இப்போ முதல்ல இந்த ஒரு அறையில் உள்ள மின் சுற்றுகளின் மின்தடை மொத்த மின்தடை RP1, இரண்டாவது அறையில் உள்ள மின்தடைகளின் மின் சுற்றின் மொத்த மின்தடை RP2. இது பேட்டரி, வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு அல்லது மின்கலம். இப்போ இந்த ரெண்டு அறைகளிலும் உள்ள மின் சுற்றின் மொத்த மின்தடையை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒவ்வொரு அறையின் மின்தடையை கண்டுபிடிப்போம். முதல் அறையின் மின்தடை RP1, இது ரெண்டு பக்க இணைப்பில் இருக்கிறனால 1/RP1 = 1/R1 + 1/R2. இப்போ ரெண்டாவது அறையிலையும் பக்க இணைப்பில் இருக்குது, இப்போ RP2 கண்டுபிடிக்கலாம். 1/RP2 = 1/R3 + 1/R4. இப்போ ரெண்டு அறைகளின் மொத்த மின்தடையை கண்டுபிடிக்க போகிறோம், அல்லது இந்த மின் சுற்றினுடைய மொத்த மின்தடையை கண்டுபிடிக்க போகிறோம். R total = இப்போ ரெண்டு மின் சுற்றும் RP1 RP2 தொடர் வரிசையில் இருக்குது, அதனால் R total = RP1 + RP2. இப்போ தொடர் பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டால் எப்படி மின்தடையை கண்டுபிடிக்கணும்னு தெரிகிறது. அடுத்து பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள். இப்போ ஒரு ரூமில் கிளாஸ் ரூமில் ஒரு சுவிட்சை போட்டவுடனே ரெண்டு லைட் எரியும், அடுத்த கிளாஸ் ரூம்லேயும் ஒரு சுவிட்சை போட்டவுடனே ரெண்டு லைட் எரியும். இப்போ முதல் கிளாஸ் ரூமில் உள்ள ரெண்டு லைட்டினுடைய மொத்த மின்தடை RS1, இரண்டாவது கிளாஸில் உள்ள ரெண்டு பல்புகளினுடைய மொத்த மின்தடை RS2. மின்சுற்றினுடைய மொத்த மின்தடை அல்லது ரெண்டு ரூமில் உள்ள மின்தடையாக்கிகளின் மொத்த மின்தடை கண்டுபிடிக்கணும்னா RS1 RS2 கூட்டணும். இப்போ முதல் அறையில் உள்ள இரண்டு பல்புகளினுடைய மொத்த மின்தடையை கண்டுபிடிப்போம், RS1 கண்டுபிடிக்க போகிறோம். RS1 = R1 R2 தொடர் இணைப்பில் இருக்கனால R1 + R2. அடுத்து இரண்டாவது அறையில் உள்ள ரெண்டு பல்பினுடைய மொத்த மின்தடை RS2, இதுவும் தொடர் இணைப்பில் இருக்குது, அதனால் RS2 = R3 + R4. அடுத்து இப்போ ரெண்டு தொடர் இணைப்புகளின் மொத்த மின்தடையை கண்டுபிடிக்கிறோம், அதாவது RS1 + RS2 கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்குது, பக்க இணைப்பில் இருக்கனால 1/R total = 1/RS1 + 1/RS2. அடுத்து தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தொகுபயன் மின்தடை எப்படி தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலையும் இருக்குன்னு பார்ப்போம். தொகுபயன் மின்தடை தொடர் இணைப்புக்கு RS. தொகுபயன் மின்தடை தொடர் இணைப்பின் தொகுபயன் மின்தடை உயர் மின்தடையை விட அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு தொடர் இணைப்பில் R1 R2 R3 என்று மூன்று பல்பு சீரியல் பல்புகள் இணைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுருவோம். மூன்று பல்புகள் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒன்றாவது பல்பினுடைய மின்தடை 1 ஓம், ரெண்டாவது மின்தடைக்கு 2 ஓம், மூன்றாவது பல்பினுடைய மின்தடை 3 ஓம். இப்போ இதில் எது அதிகமானது? 3 ஓம் என்பது அதிகமானது. அப்போ உயர் மின்தடை என்பது 3 ஓம். உயர் மின்தடை விட அதிகமாக இருக்கும், அதாவது RS இன் மதிப்பு
மின்தடையாக்கிகளின் மின்தடையை விட அதிகமாக இருக்கும். இப்போ 3 ஓமை விட 6 ஓம் பெருசது வெளியது. இதே பக்க இணைப்பில் பாருங்கள், பக்க இணைப்பில் குறை மின்தடையை விட குறைவாக இருக்கும். R1 1 ஓம், R2 2 ஓம், R3 3 ஓம். இப்போ 3ஐயும் பக்க இணைப்பில் இணைச்சிருக்கிறோம். அதனால் ஃபார்முலா 1/P = 1/R1 + 1/R2 + 1/R3 மாறுது. இப்போ ஆர்பி கண்டுபிடிச்சோன்னா அதனுடைய வேல்யூ 0.545 ஓம்னு மாறுது. அப்போ 3 மின்தடைகளில் மிக குறைந்த மின்தடை 1 ஓம், அதையும் விட ஆர்பி குறைவாக இருக்கு, 0.545 ஓம். அதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. தொகுபயன் மின்தடை குறை மின்தடையை விட குறைவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு மின்னோட்டம், தொடர் இணைப்பில் பாயும் மின்னோட்டம். இப்போ தொகுபயன் மின்தடை RS அதிகமாதலால் மின் சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். இப்போ ஓமின் விதிப்படி R = V/I. அப்போ RIக்கு எதிர்வீத தொடர்புடையது. மின்னோட்டம் அதிகமானால், மின்தடை அதிகமானால் மின்னோட்டம் குறையும். இங்கே தொகுபயன் மின்தடை அதிகமாகிறதுனால மின் சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கிறது. அடுத்து பக்க இணைப்பு, பக்க இணைப்பில் மின்னோட்டம். தொகுபயன் மின்தடை RP குறைவதால் மின் சுற்றில் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும். ஓமின் விதிப்படி R குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்போ இங்கே R வந்து குறைகிறது, தொகுபயன் மின்தடை 0.545 ஓம் குறைகிறது. தொகுபயன் மின்தடை RP குறைவதால் மின் சுற்றில் மின்னோட்டம் அதிகமாக இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு இணைப்பு தடைப்பட்டால். இணைப்பு இப்போ ஒரு சீரியல் பல்பில் இடையில் ஒரு பல்பு ஃபீஸ் ஆயிடுச்சு, அல்லது ஒரு பல்பு எடுத்துட்டோன்னா மற்ற பல்புகள் எல்லாம் மின்சாரம் அடுத்து உள்ள எல்லா பல்புகளும் எரியாது. ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. இப்போ இங்கே இதுலேருந்து ஒரு பல்பு எடுத்துட்டோன்னா 3 பல்புமே எரியாது. 3 பல்புமே எரியாது. அப்போ ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. இப்போ பக்க இணைப்புக்கு வருவோம். ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுக்களின் வழியாக மின்னோட்டம் பாயும். இப்போ வீட்டு இணைப்பு தான் பக்க இணைப்புக்கு எடுத்துக்காட்டு. இப்போ R1 என்பது டியூப்லைட்டு, R2 என்பது ஃபேனு, R3 என்பது டிவி. இப்போ 3 சுற்றுகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இப்போது டிவி ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிடுவோம், பல்பு லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டிவியும் ஃபேனும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகளின் வழியாக மின்னோட்டம் பாயும். மற்ற மின் சுற்றுகளின் வழியாக மின்னோட்டம் பாயும். இதுதான் பக்க இணைப்பு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, ஒரு மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது ஒரு பகுதி பயனுள்ள வேலையாக மாற்றப்படுகிறது, மற்றொரு பகுதி வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுகிறது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் டிவி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மணி நேரம் கழித்து டிவி பெட்டியின் பின்னால் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த விளக்கை தொட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து டியூப்லைட்னாலும் சரி குண்டு பல்புனாலும் சரி சுடும். இப்போ எந்த ஒரு சாதனமும், மின் சாதனமும் இயங்கும் போது ஒரு பகுதி ஆற்றல் தான் அந்த மின் சாதனம் இயங்குவதற்கு வேலையை செய்வதற்கு பயன்படுகின்றது, மற்றொரு பகுதி வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுகிறது. இந்த வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு மின் சாதனமும் ஒரு மின் தடையாக செயல்படுகிறது. அந்த மின் தடையின் காரணமாக மின்னாற்றல் பகுதியளவு இழக்கப்படுகிறது, வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுகிறது. இதுதான் ஜூல் வெப்ப மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் பாயும் பொழுது மின்தடையின் காரணமாக பகுதியளவு ஆற்றல் வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுதல் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் போது உருவாகும் வெப்பத்தை கணக்கிட ஜேம்ஸ் பிரஸ்காட் ஜூல் என்பவர் ஜூல் வெப்ப விதியை வெளியிட்டார். இப்போ
ஒரு டிவி டிவி தான். ஆர் என்பது ஒரு டிவி பெட்டி, அதான் ஒரு மின்தடை. அந்த டிவி பெட்டிக்கு செல்லக்கூடிய மின்னோட்டம் ஐ. அந்த டிவிக்குரிய சுவிட்சினுடைய நேர் எதிர் மின்வாய்களுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பி. அந்த டிவி ஓடுகின்ற நேரம், இயங்குகின்ற நேரம் டி. இப்போ எத்தனை மணி நேரம் டிவி ஓடிச்சோ அதுதான் டி. கியூ, டி இயங்குவதற்கு வயரின் வழியாக சென்ற மின்னோட்டம் கியூ. எனில் இப்போ நாம் டிவியில் ஒன்று பகுதியில் மாற்றல் வேலையாக மாற்றப்பட்டிருக்கணும், இல்லது வெப்பமாக இழக்கப்பட்டிருக்கணும். இப்போ வெப்பமாக இழக்கப்பட்ட வெப்பம் ஈக்குவல் டு இழக்கப்பட்ட வெப்பம் அல்லது வேலை ஈக்குவல் டு பிக்யூ என்று அழைக்கப்படுகிறது. பிக்யூ மின்னழுத்த வேறுபாடும் மின்னூட்டத்தின் அளவும் தெரிஞ்சால் நாம் இழக்கப்படுகின்ற வெப்பத்தின் அளவினை கணக்கிட முடியும். இப்போ இந்த பிக்கு பதிலாக அது இழக்கப்பட்ட வெப்பமானது செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக இருக்கும். வேலையினுடைய வாய்ப்பாடு பிக்யூ. இப்போ பி இதில் உள்ள கியூக்கு பதிலாக நாம் ஐடி என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். அதாவது மின்னூட்டத்திற்கான வாய்ப்பாடு ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. இதிலிருந்து கியூ கண்டுபிடிச்சோன்னா டி இங்கே மேலே போனதுன்னா ஐடி வரும், கியூ ஐடி. இந்த கியூன்ற இடத்துல ஐடியை பிரதிடுறோம், அப்போ பிஐடின்னு வருது. அடுத்து இந்த பிக்கு பதிலாக ஓமின் விதிப்படி பி ஈக்குவல் டு ஐஆர், இந்த ஐஆரை பிரதிடுறோம். பிக்கு பதிலாக ஐஆரை பிரதிட்டோன்னா ஐஆர்ஐடி வருது. ரெண்டு ஐ வர்றதுனால ஐ ஸ்கொயர்டுன்னு மாத்திரம், ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர்டி. இதுதான் ஜூல் வெப்ப விதி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த ஃபார்முலாவிலிருந்து ஜூல் வெப்ப விதியை வரையறுக்க போகிறோம். மின்தடையில் உருவாகும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் மின்தடைக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் செல்லும் காலத்திற்கு நேர்த்தகவிலும் அமையும். ஐ என்பது மின்னோட்டம், ஆர் என்பது மின்தடை, டி என்பது மின்னோட்டம் செல்லும் காலம். மின்தடையில் உருவாகும் வெப்பம் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்தடைக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர்த்தகவிலும் இருக்கும். அடுத்து ஜூல் விளைவின் பயன்கள் யாவை? மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் ஜூல் வெப்ப விதி பயன்படுகிறது. இப்போ மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள் இதெல்லாம் மின் செலவை பட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சுடேற்றி போன்றியவை ஜூல் விளைவின் ஜூல் வெப்ப விளைவு விதிப்படி செயல்படும் மின் சாதனங்களாகும். அதாவது மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படக்கூடிய சாதனங்கள். இதில் மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்ற நிக்ரோம் கம்பிகள் பயன்படுகின்றன. நிக்ரோம் கம்பி என்பது நிக்கல் குரோமியம் உலோக கலவையாகும். இந்த நிக்ரோம் கம்பி அதிக மின்தடை கொண்டது. நிக்ரோம் கம்பியினுடைய மின்தடை அதிகமாக இருக்கிறனால மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக அதிக அளவு மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுகிறது. நிக்ரோம் கம்பி அதிக உருகுநிலை கொண்டது. இப்போ மின்தடையின் காரணமாக மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுவதால் அதிக உருகுநிலை கொண்டிருப்பதால் நைக்ரோம் கம்பிகள் உருகாது, ஆக்சிகரணம் அடையாது. ஆக்சிகரணம் அடைதெல்லாம் எரிதல் வினைகள் நிகழாது. இப்போ நைக்ரோம் கம்பி அதிக மின்தடை, அதிக உருகுநிலை, ஆக்சிகரணம் அடையாத பண்பு கொண்டதுனால இந்த மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் நிக்ரோம் கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மின் உருகுநிலை, இப்போ மின் உருகுநிலையை எப்போதும் தொடர் இணைப்பாக இணைக்க வேண்டும். மின் உருகுநிலை என்பது ஃபியூஸ் கேரியர். நம்ம வீட்டிற்கு வருகின்ற மின்னாற்றலை அளக்க மீட்டர் பெட்டி பயன்படுகிறது. அதாவது மின்னாற்றலை யூனிட் என்ற அளவால் அளவிடக்கூடிய ஒரு கருவி மீட்டர் பெட்டி ஆகும். அதற்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு, முதன்மை சுவிட்ச் இருக்கும். அதை மேலே தூக்கி விட்டோம்னா மின்சாரம் பாயும், கீழே இறக்கி விட்டோன்னா மின்சாரம் பாயாது. இது ரெண்டுக்கும் அடுத்து மின் உருகு இலை இருக்கும். இந்த மின் உருகு இலை மீட்டர் பெட்டி, முதன்மை சுவிட்சு, உள்ளே வருகின்ற கரண்ட் வயர் அதோட தொடர் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கும். ஃபியூஸ் கேரியர், எப்பயாவது வெளியிருக்கக்கூடிய கரண்ட் கம்பத்தில் 1000 வோல்ட்டு மின்னாற்றல் வருகிறது.
வீட்டுக்குள்ளே வருகின்ற கரண்ட்டில் 210 வோல்ட் தான் வருகிறது. எப்போ தான் வந்து வெளியே இருக்க கம்ப கரண்டி கம்பியில் 1000 வோல்ட்டை விட அதிகமாக மின்னோட்டம் அதிகமான மின்னழுத்தம் ஏற்படும் பொழுது வீட்டுக்குள்ளும் மின்னழுத்தம் அதிகரிக்கின்றது. இந்த மின்னழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே வருகின்ற மின்னோட்டமும் அதிகரிக்கின்றது. பி ப்ரொபோஷனல் டு ஐ, ஓமின் விதிப்படி பி ப்ரொபோஷனல் டு ஐ. அப்போ மின் அழுத்தம் அதிகரிக்கும் போது மின்னோட்டமும் அதிகரிக்கின்றது. இப்போ மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது வீட்டில் உள்ள மின் சாதனங்கள்லாம் என்ன செய்யும், வெடித்து மின் விபத்துக்கள் ஏற்படலாம். அப்போ இதை தடுப்பதற்கு தான் மின் உருகிலை பயன்படுகிறது. இப்போ எப்பெல்லாம் குறுக்கு சுற்று ஏற்பட்டோ அல்லது அதிக அளவு மின்னழுத்தம் வீட்டுக்குள் வரும்போதோ மின்னோட்டம் அதிகரிக்கிறது. மின்னோட்டம் அதிகரிக்கும் போது மின் உபகரணங்கள் வெடித்து விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு மின் உருகிலை உருகி மின் சுற்றை துண்டிக்கிறது. அதாவது அதிக மின்னோட்டம் பாயும் போது மின் உருகிலை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. இந்த மின் உருகிலை 30% காரியத்தாலும் 60% வெள்ளியத்தாலும் வெள்ளியமும் கலந்த கலவையால் செய்யப்பட்டது. அதாவது காரியம் வெள்ளிய உலோக கலவையாலானது மின் உருகிலை ஆகும். இந்த மின் உருகிலை குறைந்த உருகிலையை கொண்டிருக்கிறது. அதனால தான் சீக்கிரமாக மின்னோட்டம் அதிகமானதும் மின்தடையின் காரணமாக எழும் வெப்பத்தினால் மின் உருகிலை உருகிவிடுகிறது. மின் உருகிலையின் உருகிலை 419 டிகிரி செல்சியஸ். ஜூல் வெப்ப விளைவு விதிப்படி ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர்டி. அதாவது இங்கே ஐ ஸ்கொயர்டு இருக்குது. வெப்பம் மின்னோட்டம் அதிகரிக்கும் போது உருவாகும் வெப்ப ஆற்றலும் அதிகரிக்கிறது. அப்போது வீட்டுக்குள் வருகின்ற மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது வெப்ப ஆற்றல் அதிகரிக்கிறது. இதனால் மின் உருகிலை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. மின் விளக்கில் உள்ள மின்னிலை, மின் விளக்கில் உள்ள மின்னிலை டங்ஸ்டனால் ஆனது. குண்டு பல்பில் உள்ள விளக்கில் உள்ள மின்னிலை பொடி சிறிய இலையாக இருக்கும், அது டங்ஸ்டன் இலையால் ஆனது. ஏன்னா டங்ஸ்டன் அதிக உருகுநிலை கொண்டது. டங்ஸ்டனில் உருகுநிலை 3422 டிகிரி செல்சியஸ். மின்னோட்டம் பாயும் பொழுது டங்ஸ்டன் அதிக மின்திரை கொண்டதால் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அந்த வெப்பத்தினால் மின் இலை ஒளிர்கின்றது. இந்த மின்னிலை உருகிறது. இந்த டங்ஸ்டன் நிலை உருகாமல் இருப்பதற்காக உருவாகும் வெப்பத்தினால் டங்ஸ்டன் நிலை உருவாகாமல் இருப்பதற்காக அதிக உருகுநிலையை கொண்டுள்ளது. 3422 டிகிரி செல்சியஸ் என்பது டங்ஸ்டனின் உருகுநிலையாகும். உருவாகும் வெப்பத்தினால் மின்னிலை உருகாமல் இருக்க டங்ஸ்டன் மின்னிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் டங்ஸ்டன் மின்னிலைகளின் உருகுநிலை அதிகம். டங்ஸ்டன் மின்னிலையின் உருகுநிலை 3422 டிகிரி செல்சியஸ் ஆகும். தேங்க்யூ.